श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இதுக்கு முன் உபன்யாசத்துல சகடாசுர வதத்தை நாம பார்த்தோம். அந்த சகடாசுரோட பண் பெருமாள் கண்ணன் தன்னுடைய திருவடிகளாலேயே துவம்சம் பண்ணிட்டே வதம் பண்ணிட்டே என்பதுதான் விஷயம். அங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரொம்ப தேசிகனுடைய ஒரு எண்ணங்கள், அந்த அனுபவம் இருக்க யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மகரிஷி சொல்ற வாக்குக்கும் சுவாமி சொல்ற வாக்குக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஒரு விஷயம் இருக்க அது எல்லாம் நமக்கு மனசுக்கு அப்படியே பதிகிற மாதிரி இருந்துருக்கு. இந்த இடத்துல வரைச்சு சகடாசுரோட, அதாவது இப்ப அந்த குழந்தைய வண்டிக்கு கீழே குட்டிருக்கு, அந்த குழந்தையினுடைய கால் பட்டு அந்த வண்டியே அந்த மொத்தம் அப்படியே முறிஞ்சு அப்படியே விழுந்து போயிட்டு மொத்தம் பெரிய சப்தத்தோட விழுந்து போச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு கீழே பார்த்துமானாக்கா குழந்தை வந்து அது மட்டுக்கு இருந்துருக்கு, குழந்தை இருக்கு. இப்ப இது எப்படியாச்சு எப்படியாச்சுன்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டான்னெல்லாம் மகரிஷி சொல்லி சொன்னேன். அப்ப இருக்கச்சே அங்க பக்கத்துல இருக்கிற பசங்கள்லாம் சொல்லிட்டு நான் பார்த்தேன் இந்த குழந்தை காலால உதைச்சுது, பால் அதாவது அழுதண்டே காலால உதைச்சுது, இந்த குழந்தை கால் பட்ட உடனே அது மொத்தம் விழுந்துருத்து, இந்த வண்டியே முறிஞ்சு விழுந்துருத்துன்னு சொல்லி சொல்றது. அப்போ மகர்ஷி சொல்ற ருதந்தம் சுதமாதாய யசோதா கிரகசங்கிதா கிருத ஸ்வஸ்தேனம் விப்ரைஹி சூக்தைஹி ஸ்தனம் அபாயசு அப்படின்னார். அந்த குழந்தைய மாரோட அணைச்சிண்டு அந்த குழந்தைக்கு ஸ்தன்யத்தை கொடுத்தா அப்படின்னு சொல்ற. இது ஒரு பிரகாரமான ஒரு அனுபவம், அம்மாவுக்கு குழந்தையினிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசைய தெரியப்படுத்துறது. ஐயோ பாவம் இந்த குழந்தை பசியால தானே இப்படி சொல்லிட்டு இது குழந்தைக்கு இதை வந்து இது தண்ணியும் கொடுத்து இந்த குழந்தைய தேத்தரவு பண்ணணும்னு அந்த அம்மா நினைக்கிறான்னு சொல்லி சொன்ன. இது அம்மாவுடைய எண்ணத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற அதை நாம இப்ப பார்க்க போறோம் முதல்ல. அதுக்கப்புறமா இன்னைக்கு அடுத்த விஷயத்தை பார்க்க போறோம். यदृक्षयोक्षिप्त पदे कुमारे शैलोपलक्षे शकटे निरस्ते सरोज गर्भोपमसौ कुमार्यम् पस्पर्शत पादतलम् यशोदा. இந்த குழந்தை எதிர்ச்சயோட்சிப்த, இது ஒன்றும் இந்த வண்டியோடு இருக்கிறத இதை உடைக்கணும்னு எந்த ஒரு பிரயத்தனமும் படலை. இது வெறுமத்தான எதிர்ச்சையா இந்த குழந்தையினுடைய கால் அந்த வண்டி மேல பட்டுது. அந்த வண்டி ரூபமா இருந்துருக்கான் அசுரன். சைலோபலக்ஷே சகட்டே நிரஸ்தே, அது ஒரு பெரிய குன்று மாதிரி இருந்துருக்கு, மலை மாதிரி இருந்துருக்கிற அந்த சைலோபலக்ஷமாக இருந்துருக்கிற அந்த சகட்டம் அது அப்படியே பொடி பொடியா போயிடுத்து, எல்லா பக்கமும் விழுந்து போச்சு, செதறி போயிடுத்து வாஸ்தவம். அதன் கீழே இந்த குழந்தை இருந்துருக்கு. எல்லா பக்கமும் பார்த்தோம்னாக்க அது மேல இருந்த பாண்டங்கள்லாம் செதறி கிடக்கிறது, அந்த வண்டியினுடைய பாகங்கள்லாம் செதறி கிடக்கிறது. இது எல்லாத்துக்கும் நடுவுல
அந்த குழந்தை அது பாட்டுக்கு இருந்துருக்க அந்த குழந்தை சரோ ஜகத் கோபமசௌ குமாரியம் பஸ்பர்ஷதத்வாதலம் யசோதா. யசோதா அந்த குழந்தையை எடுத்துட்டாளாம். அந்த குழந்தையை எடுத்துட்டு அந்த குழந்தையுடைய உள்ளங்கால அப்படியே தொட்டு பார்த்தாளாம். பஸ்பர்ஷ தத்பாதலம் யசோதான் சரோ ஜகத் போபமசௌ குமாரியம். அந்த குழந்தையினுடைய உள்ளங்கால் எப்படி இருக்கும் நாமளே பார்ப்போமே. இது பன்னெண்டாவது நாள் குழந்தைய குளிப்பாட்டி வாசல்ல அதாவது இன்னொரு இடத்துல கொண்டு விடுறதா எடுத்திருந்தாலும் சரி, இருபத்தி எட்டாவது நாளா எடுத்துட்டு இன்னொரு ரோஹிணி நாள்ல எடுத்திருந்தாலும் சரி, இந்த ஒரு மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தை அந்த குழந்தையினுடைய அந்த கால் எப்படி இருக்கும், கால் மொத்தமே சக்கச்சவீர்னு இருக்கும், அதுலயும் அந்த உள்ளங்கால் இன்னும் சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பா இருக்கிறதோடும் இல்லாத அந்த பிஞ்சு காலு அது தொட்டாலே நாம தொட்டா கூட அதுக்கு வலிச்சுக்குமோ என்னமோன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த காலுக்கு இந்த கடினமாக இருந்திருக்கிற மரத்து இந்த வண்டியோட சம்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அதனால இந்த குழந்தை காலுக்கு என்ன ஆகுமோ என்னமோன்னு யசோத பிராட்டி நினைச்சாலாம். அதுக்காக அந்த குழந்தையை எடுத்துட்டு அந்த காலை அப்படி தொட்டு பார்த்தாலாம். சரோ ஜகத் போபமசௌ குமாரியம் பஸ்பர்ஷத பாதத்தலம் யசோதா. இதுல இவளுக்கு ஒரு யசோதைக்கு சில எண்ணங்கள் என்னன்னா, அந்த கண்ணனுடைய திருவடி அதுவும் சின்ன குழந்தை குழந்தையினுடைய அந்த காலு எப்பவுமே சகிச்சவேல்னு இருந்துட்டு இருக்கும். இவளுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு நினைச்சுட்டா, பாவம் இந்த காலால அந்த வண்டியை உதச்சதுனால காலு செவந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன. மலர் மகள் கைவரிட மலர் போதிச்சு வந்தனன்னு சுவாமி தேசிகன் பெரிய பெருமாளுடைய திருவடிகளினுடைய மென்மைய சொல்ற. அதி சுகுமாரமாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாருடைய அந்த திருக்கைகள் பட்ட உத்தர கணத்திலேயே அந்த பெருமாளுடைய திருவடியெல்லாம் செவந்து போயிட்டான். அதாவது பிராட்டியினுடைய திருக்கைகளை பெருமாள் திருவடியோட கூட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க அது கடினமாக இருந்துருக்கான். கடினமான வஸ்து நம்ம உடம்புல பட்டதுன்னா அந்த இடம் செவந்து போயிடும். இப்ப இந்த மாதிரி யசோத நினைச்சான், குழந்தைக்கு சுவாபாவிகமாவே கால் செவந்து இருந்திருக்கு, அதை நினைக்கல, இந்த வண்டியோட கூட ஒரு உறாஞ்சத்துனால அந்த குழந்தை கால்லாம் செவந்து போச்சோ என்னமோ தெரியலையேன்னு அவன் நினைக்கிறானாம். பஸ்பர்ச அப்படின்னா தொட்டான்னு தான் அர்த்தம், அதை பிடிச்சி விட்டான்னு அர்த்தம் கிடையாது. அந்த பிடிச்சி விட்டான்னு சொன்னோம்னா அது அவ்வளவா அர்த்தம் சரியா வராது. ஏன்னா இது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அபிகாசம் அந்த மரத்தோட சம்பந்தப்பட்டு அது உடம்பெல்லாம் அது இடம்லாம் செவந்து போயிடுச்சு, அதை போய் அழுத்தி விடுவாளான்னா அழுத்த மாட்டா, அதை வெறும் அப்படி தொட்டு பாக்குறானோ. அந்த அம்மாவுக்கே உண்டான ஒரு ஒரு பரிவு, பா குழந்தைக்கு என்னாச்சோ குழந்தைக்கு என்னாச்சோன்னு அந்த யசோத பிராட்டி அப்படி தொட்டு பார்த்தான்றத சுவாமி அற்புதமாக சாதிக்கிற. சரோ ஜகத் போபமசௌ குமாரியம் பஸ்பர்ஷத பாததலம் யசோதா. இப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்திலிருந்து இந்த குழந்தை மீண்டதாக இருக்கிறத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் உடனே அங்க இருக்கிறவாள்லாம் பெரியவாள்லாம் கூட்டு இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி இந்த குழந்தைக்கு திருஷ்டி சக்தி போட்டு சொத்தி வாசனம் சொல்ல சொல்லி எல்லாம் பண்ணாலாம். இதெல்லாம் முடிஞ்சிட்டு இன்னொரு பால சேஷ்டித்தத்தை மகர்ஷி சொல்றே இந்த இடத்துல. ஏகதாரோகமாரூடம் லாலயந்தி சுதம் சதி கரிமாணம் சிசோர்வோடும் நசேஹே கிரி கூட்டவது. திருணாவர்த்தன் ஒரு அசுரன், அந்த அசுரனுடைய வதத்தை சொல்ல போறேன். அதுக்கு முன்ன எம்பெருமானுடைய பால சேஷ்டித்தத்தை கண்ணனுடைய பால சேஷ்டித்தை பத்தி சொல்ல சொல்றேன்.
இங்க ஒரு சமயத்துல யசோதா பிராட்டி அந்த குழந்தைய தூக்கிண்டு தூக்கிண்டு விளையாடிந்தாலாம். அந்த குழந்தைய தூக்கிண்டு விளையாடிட்டு இருக்கச்சு அப்ப என்னாச்சு, திடீர்னு பார்த்தோம்னா குழந்தை ரொம்ப கனத்து போச்சோம். ஏகதா ஆரோகமாரூடம் லாலயந்தி சுதம் சதி கரிமாணம் சிசோர்வோடும் நசேஹே கிரிகூட்டவது. இது பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்க மாதிரி இருக்கான். இது கையில தூக்கினா தூக்க முடியல. சரி மடியில விட்டு போன மடியில விட்டுண்டாலாம், மடியில விட்டுண்டா அதுவும் பழுவா இருக்கான், தொடையெல்லாம் விட்டு போறதான், என்ன பண்றதுன்னு தெரியலையா. ஆகையில என்ன பண்ண, கரிமானம் சிசோர்வோடும் நசேகே, அவளால தாங்கிக்கவே முடியலையா அந்த குழந்தையினுடைய பழுவ, அவ்வளவு பழுவா ஆயிப்போச்சான். இது என்னத்துக்காக பெருமாள் கண்ணன் இப்படி பழுவா ஆனேர்னாக்க, திருநாவர்த்தன்ற ஒரு ராட்சசன் வரப்புறான், அந்த ராட்சசன் வரைச்சே தன்னை தான் தூக்கிண்டு போக போறான். தன்னை தூக்கிண்டு போகச்சே தன்னை கையில வச்சுட்டு லாலனம் பண்ணிட்டு இருக்காளு யசோத பிராட்டி, அந்த யசோத பிராட்டியும் சேர்த்து தூக்கி போயிட்டான்னா என்ன பண்றது, அவளுக்கு தானே ஆழ்த்துன்னா என்ன பண்றதுன்னு பெருமாள் யோசனை பண்ணிடறான். சரி நாம முன்ன இவள் மடியிலேருந்து இவள் தன்னை தூக்கிட்டு இருக்கிறதுல இருந்து நாம வெளியில வந்துருவோன்றதுக்காக இவள் தூக்கிட்டே இருக்கச்சேயே கொஞ்சிட்டே இருக்கச்சேயே ரொம்ப ரொம்ப பழுவாயிட்டதுனால, குழந்தை பழுவா போயிட்டதுனால மடியிலையும் வச்சுக்க முடியல, மடியில இருந்து கீழே தரையில எடுத்து விட்டுட்டாலாம் அந்த குழந்தைய. கரிமானம் சிசோர் ஓடும் நசேகிரி கூட்டவது பூமோ நிதாய தங்கோபி விஸ்மிதா பார பீடிதா. இது வெயிட் அதிகமா போயிட்டோம்னா நிக்காரணமாக பழு அதிகமா போடாது. திடீர்னு இந்த குழந்தை வந்ததுன்னாக்க இது பழு அதிகமா போயிட்டேன், இது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு தானா ஒரு யோசனை பண்றான். அதுக்கு இருக்க வேண்டிய நிலையில இருந்தாதான் ஒரு விசேஷம். இந்த கரிமன்னு சொல்றது அட்டைஸ்வரிய சித்தியில ஒரு சித்தி, இது அனிமா கரிமா அப்படின்னு எல்லாம் சொல்றது, ஒரு லக்ஷிமான்னு எல்லாம் சொல்றது. இவ அட்டைஸ்வரியத்துல வரைச்ச என்னன்னா பெரிய உருவ சின்ன உருவா மாத்திக்கிறது, அப்புறமா சாதாரணமா இருக்கிறத ரொம்ப பழுவா ஆக்கிக்கிறது, பழுவா இருக்கிற வஸ்துவை லேசா ஆக்கிக்கிறது தன்னை, இப்படி எல்லாம் பண்றதுலாம் இதெல்லாம் அட்டைஸ்வரியத்துல ஒரு நாக சொல்லப்படுறது. பெருமாளுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் பெருமாள் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, மகாலட்சுமியும் இவரிடத்துலதான் இருக்கா, அவர் எது நினைக்கிறாரோ நினைக்கிறதெல்லாம் அவருக்கு நடக்கிறது. அதனால இவர் தான் இப்போ தன்னிடத்துல இருக்கக்கூடிய கரிமான்ற ஐஸ்வர்ய சித்திய வெளிப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த யசோத பிராட்டி தூக்கி தூக்கி பாக்குறாடாம். தூக்கி பார்த்தாலும் அவளால தூக்க முடியல, மடியில விட்டாலும் மடியும் கணக்கிறது, கீழே கொண்டு விட்டா. ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அபவத் கபேஹே என்று சொல்லி சொல்ற. ஒரு சமயத்துல ராமராவனுக்கு யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தம் நடக்கச்சே ராவணன் ராமனை மூர்ச்சை அடையும்படியாக பண்ணிடுறான். ஒரு சமயத்துல அந்த ராவணன் ராமனை அப்படியே தூக்கிண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு விடணும்னு பாக்குறான், தூக்கி தூக்கி பாக்குறான், தூக்க முடியல ராவணனால. சத்ருணாம் அப்ரகம்பியோபின்னு கொஞ்ச நாள் கழிச்சு மூர்ச்சை தளிஞ்சு ஒரு ஹனுமார் மேல ஏறி நின்றுண்டு ராவணனோட சண்டை போடுறான் ராமன். பராக்கிரமசாலி, பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்லக்கூடிய ராவணனால தூக்க அசைக்க கூட முடியாதவராக இருந்த அந்த ராமன லகுத்வம் அபவத் கபேஹேன்னு ஒரு குரங்கு தூக்கிட்டு இருப்போம். அங்க அந்த வால்மீகியினுடைய பத பிரயோகம் தான் பார்க்கணும். லகுத்வம் அபவத்து ஹனுமதான்னு எதனா சொல்லிருக்கலாம் இல்லையோ, ஹனுமானுக்கு லகு ஆயிட்டேர் அப்படின்னு எல்லாம் சொல்லாம சொல்லல, லகுத்வம் அபவத்து கபேகேன்னு சொல்லிட்டார். ஒரு குரங்கு தூக்கி கொடுத்துறான் இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவனால எல்லாம் தூக்க முடியாதவனா இருந்துட்டு இருக்கிறவன் ராமன், அவன் போய் குழந்தை குரங்கு மேல இவன் மேல தூக்கி நிக்கிறார், ஹனுமான் தூக்கி நிக்கிறேன்னாக்கா எவ்வளவு லேசாயிட்டே இருப்பாரு. இதுதான் பெருமாளுடைய ஒரு சங்கல்பம். அதே மாதிரிதான் யசோதா பிராட்டியால தூக்க முடியாத குருத்துவத்தை காண்பிக்கிறேன் இந்த இடத்துல, அந்த இடத்துல லகுத்துவத்தை காண்பிக்கிறேன், இந்த இடத்துல குருத்துவத்தை காண்பிக்கிறேன், ராவணனுக்கு குருத்துவத்தை காண்பிக்கிறேன், குருனுக்கு பழுவா இருக்கிறதுன்னு இருக்கும். ஆகையால இங்கேயும் பார்த்த என்ன பண்றதுன்னு அந்த குழந்தை கழுவி விட்டாலும்
भूमौ निधाय तंगोपी विस्मिता भार पीड़िता சில சமயத்துல குழந்தை எல்லாம் பிடிவாதம் பிடிக்கும். இந்த பிடிவாதம் பிடிச்சதுன்னா கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்ததுனாக்க அந்த 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைய கூட அம்மா மடியில விட்டுட்டு இருப்பா. அந்த அம்மாவுக்கு உடம்பு கூடமும் சரியில்லாத போயிடுத்துனாக்க அது அம்மா மடியை விட்டு கீழே இறங்கவே இறங்காது. அது இறங்காத போயிட்டுனா எவ்வளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துக்கும். என்னதா இருந்தாலும் எவ்வளவு நாய்தான் அந்த குழந்தை இடத்துல ஒரு பரிவு இருந்தா கூட அந்த சிரமத்தை எவ்வளவு நாய்தான் தாங்கிக்க முடியும். அதை கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் தூங்கிட்டுனாக்க முள்ள கீழே கொண்டு விட்டுடுவா, அதை விட்டா அப்பாடான்னு இருக்கும் அவளுக்கு. அந்த மாதிரி இவ வந்து அந்த குழந்தை ரொம்ப பலுவா போயிட்டு பலுவா போனதுனால கீழே விட்டுட்டாராம். ஆனா இவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையே, இந்த குழந்தை திடீர்னு இவ்வளவு பலுவாயிடுச்சேன், இந்த குழந்தைக்கு எதனா உடம்பு உடம்பு சரியில்லாத போயிட்டா என்ன எடுப்ப தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுல இதுக்காக பெருமாள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாளாம். மகாபுருஷ மாதத்யௌ ஜகதாமாச கர்மசு. கொஞ்ச நாள் பெருமாளுக்கு தியானம் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு ஒண்ணும் இல்லாத இருக்கணும், இது ஏன் திடீர்னு பலுவாயிட்டதுன்னு தெரியல, நேர் தான் ரட்சிக்கணும்னு பெருமாளை தியானம் பண்ணிட்டு அந்த குழந்தையை கீழே விட்டுட்டு அவ பாட்டுக்கு அவ காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இடத்துல பெருமாளை தியானம் பண்றான்னு சொல்லச்சு ஜகதாங் கர்மசு ஆசை அப்படின்னு சொல்ற அந்த லோகத்தினுடைய செயல்ல, அதாவது பெண்களுக்கே இருக்கக்கூடிய அவ என்னென்ன காரியம் ஆத்து காரியம் என்ன உண்டோ அந்த காரியத்தை பண்றவாளாக இருந்துருக்கான்னு அர்த்தம். கிருஷ்ணனுடைய திருவயத்துக்குள்ளதான் லோகம் மொத்தமே இருந்துருக்கு, அந்த பாரம் இவளால தாங்க முடியலையாம், அதனால குழந்தைய கீழே விட்டுட்டா அப்படி சொல்லலாம். ஜகதாம் மத்தியே கர்மசு ஆசை. இப்ப இவள் தானும் கண்ணனுடைய உதரத்துக்குள்ளதான் இருந்துருக்கோன்றத தெரிஞ்சுக்காமலே தான் வந்து தன்னுடைய செயலை செய்வதாக அதை செய்யறதுக்காக அவ கிளம்பி போயிட்டா. இப்படி எல்லாம் பலவிதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லப்படுகின்றன. இப்ப பாக்குற மகாபுருஷ மாதத்யம் ஜகதாமாச கர்மசும் தைத்யோ நாம்னா திருணாவர்த்தக கம்சபிருத்ய பிரச்சோதிதக சக்கரவாதஸ்வரூபேண ஜஹாராசீனமர்பகம். திருணாவர்த்தன்னு ஒரு ராட்சசன், அந்த ராட்சசன் கம்சனால ஏவப்பட்டவனாக இந்த இதுக்கு வந்துட்டான், எதுகுலத்துக்கு வந்துட்டான். எதுகுலத்துக்கு வந்து இங்க ஒரு பெரிய சுழல் காத்து, இந்த சுழல் காத்து சுத்தி 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 அடிக்கிறது. இந்த சுழல் காத்துல அவன் இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இந்த குழந்தை கீழே விழுந்துரு, கீழே விட்டுருக்கான். சுழல் காத்து அடிக்கிறது, எங்க பார்த்தாலும் அதெல்லாம் மண் தரை, இப்ப மாதிரி சிமெண்ட் போட்டுல அந்த மண் தரையில பார்த்தோம்னா ஒரே ரகத்து தூள் பறக்கிறது. அந்த தூள் பறக்கச்சே கண்ணே தெரியல, யாருக்கு என்னன்னு தெரியல, இவ எதிர இருக்கிறவா தெரியல, பக்கத்துல இருக்கிறவா தெரியல, எதுவும் தெரியல. அப்போ இந்த குழந்தைய அப்படியே அவன் தூக்கிட்டு போயிட்டானா அந்த திருணாவர்த்தன்ற ராட்சசம். இந்த சுழல் காத்து, அதாவது மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, சில சில இதுவாகும், காத்தினுடைய பலம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, அதுல இந்த குழந்தையை தூக்கி போயிட்டான். இவளுக்கு கண்ணு தெரியல, யசோதா பிராட்டியினுடைய கண்ணுலையும் மண்ணு விழுந்துடுத்து, பக்கத்துல இருக்கிறவா எல்லார் கண்ணுலையும் மண்ணு விழுந்துடுத்து. கண்ணுல மண்ணை தூவுறதுன்றது இதுதான், இந்த கண்ணுல மண்ணை தூவிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இந்த குழந்தைய அந்த கழுத்தை கட்டியமா பிடிச்சுன்றதும் அந்த குழந்தை, இவன் மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் குழந்தை. இவளுக்கு தடவி பாக்குறான், ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோ, குழந்தைக்கு என்னாச்சோ தெரியலையேன்னு யசோத பிராட்டி பாக்குறான். கண்ணை திறக்க முடியாட்டா கூட விட்ட இடத்துல குழந்தைய பாக்குறான், விட்ட இடத்துல அந்த குழந்தை தம்படல, என்னாச்சோ தெரியலையேன்னு விசாரப்படுறா. ஓ அப்போ சொல்ற கோகுலம் சர்வமா விருண்வன்னு முஷ்டன் சக்ஷும் சிரேணுபிஹி உரையன் சுமஹோர சப்தேன திசோ தசா.
அந்த கோகுலம் முழுக்கவே இப்படி இருந்துருக்கு. இவாத்து வாசல்ல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. முகூர்த்தம் அபவத் கோட்டம் ரஜசா தமசாவிரதம். ஒரு முகூர்த்த காலம் அந்த இடம் முழுக்கவே பார்த்தோம்னாக்க ஒரே தூள். பார்த்தோம்னா எதுவுமே தெரியல, ஒண்ணுமே தெரியாது, அப்படி ஒரு இதுவா இருக்கு. சுதம் யசோதானா பசியத்து தஸ்மின் யஸ்தவதி யதா. இவன் இந்த இடத்துல தானே குழந்தை விட்டேன், இந்த இடத்துல தானே குழந்தை விட்டேன், இங்க குழந்தை காணுமே குழந்தை காணுமேன்னு அவன் சொல்லி யசோத கஷ்டப்படுறானா, என்ன ஆயிப்போச்சோ தெரியலையே நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றானா. உதாஹமபம் சுதி மீராஹத திருஷ்டி பாதே திரட்டும் கிமப்யகுசலே பசுபாலலோகே ஹபாலகஸ்ய கிமிதி த்வதுபந்தமாப்தாம் பவந்த் மாதா மாதா பவந்தம் அவிலோக்ய பிருஷம் ருரோதம். எல்லா இடத்துலையும் யாராலையும் ஒன்றும் பார்க்க முடியல, கஷ்டப்பட்டு அந்த கண்ணை திறந்துட்டு கதைக்கிண்டு அந்த பார்க்கற குழந்தைய விட்ட இடத்துல பாக்குறானா, குழந்தைய தொட்ட இடத்துல பார்த்தா அந்த குழந்தைய காணுமா, அது காணலன்னுட்டு ஓன்னு அழறாளா அம்மா. இப்படிப்பட்ட ஒரு விது அவ்வளவு வாத்சல்யம் அந்த அம்மாவுக்கு தான். ஒரு பெரிய காத்து காத்தடிக்கச்சே இந்த குழந்தை விட்ட இடத்துல காணும், காத்துல குழந்தை அடிச்சு போச்சுன்னாக்க அது பார்த்துட்டு இருக்க முடியுமான்னா எந்த அம்மா தான் அழாது இருப்பான். இவள் அழறாளா அவன் திருநாபிரதம் நாபஸ்ய கஷ்டிதாத்மானம் பரஞ்சாபி விபோகிதா. தன்னையே தானும் பார்க்க முடியாத ஒரு நிலை. சரி, பக்கத்துல இருக்கவாளையானும் பார்க்க முடியுமன்னா அதையும் அவளாலையும் பார்க்க முடியல, யாருமே பார்க்க முடியல. இவ அழறது ஒண்ணுதான் தெரியறது, இவ அந்த குழந்தைய காணும் குழந்தைய காணும்னு இவ அழறதுதான் தெரியறதுதான். அதை கேட்டு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாலும் இதிகரபவன சக்கர பம்சு வருஷே சுத பதவீ மபலா அவிலக்ஷியமாகத்தான் அதிகரண மனுஸ்மரந்த சோச்சது புவி பதிதா மிருதவத்சகாயதா கௌஹு. சுவாமி தேசிகன் மகர்ஷி இவெல்லாம் அந்த பத பிரயோகங்கள் அந்த வாக்கியங்கள்லாம் சொல்றதெல்லாம் என்னன்னா, இவ வாஸ்தவமா ஸ்லோகம் பண்ணணும்னு பண்ணல, இவளுடைய அனுபவ விசேஷம் இருக்கு. அது ஸ்லோகா, அது வந்து ஸ்லோகமா வந்து விழுந்தது, அதுதான் அந்த பதங்களுடைய பிரயோகம்லாம் வந்திருக்கு. இது கரபவன சக்கரபாம்சு வருஷன்னு இது பார்த்தோம்னாக்கா பெரிய ஒரு சுழல் காத்து. அந்த சுழல் காத்தோட மொத்தத்துல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சுழல் காத்து. அதுல பார்த்தோமா எங்க பார்த்தாலும் அந்த மண் தரையிலேருந்து இருக்கக்கூடிய தூள், எங்க பார்த்தாலும் மண்ணெல்லாம் அப்படியே கண்ணுல விழுது. ஆகையால சுத பதவி இந்த குழந்தை இருந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த குழந்தை காணும். அதை பார்த்த உடனே அதிகரண மனுஸ்மரம் தசோச்சப்பின்னு, ஐயோ குழந்தைக்கு என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரியாத அப்படியே விழுந்து பரண்டு பரண்டு அழறாளாம். பூமி பதிதா மிருதவத்சகா யதா கௌஹு. அதுல திருஷ்டாந்தம் சொல்றதுதான் சுவாரஸ்யம். இது ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி, அந்த மாடு எதிரையே அந்த கண்ணுக்குட்டி கணக்கு போயிடுத்துனாக்க, கண்ணுக்குட்டி செத்து போயிடுத்துனாக்க அந்த அம்மா மாடு அதை வெளியில சொல்ல முடியாதையும், அது அழும், அது கண்ணில் ஜலம் கொட்டும். அதுக்கு அதெல்லாம் சில சமயத்துல கிராமத்துல நாம பார்ப்போம். இந்த குழந்தைக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு எதனா ஆயிடுத்துனாக்க அது தேடி வரும். இந்த மாடுக்கு மாடு மேயறதுக்கோசரம் கண்ணுக்கு நம்ம கத்துல மந்தைக்கு ஓட்டி அனுப்பிச்சோம்னாக்கா சாயங்காலம் அவசர அவசரமா ஓடி வரும். அந்த ஓடி வரச்சையே அந்த மாடு தேடிண்டே வரும், அந்த கண்ணுக்குட்டி தான் தேடிண்டு வரும். அந்த கண்ணுக்குட்டி காணாத போயிடுத்துனாக்கா அது ஒரு அலையும் பாருங்கோ அந்த மாதிரி. அதே அது கண்ணெதிரியே அந்த கண்ணுக்குட்டியே இல்லாத போயிடுத்துனாக்கா அந்த பசுமாடு எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி தவிச்சாலாம் யசோதா பிராட்டி. ருதித மனு நிசம்ய தத்ர கோப்பியா பிருஷ மனு தப்ததியோ ஸ்ருபூர்ண முக்கியா ருருது அனுபலப்ய நந்த சூனும் பவன உபார தபம்சு வருஷபேகே. யசோத பிராட்டி அழறா, ஒத்தருக்கொத்தர் பார்க்க கூட முடியல. அந்த சன்னிவேசத்துல பார்த்தோம்னாக்க இந்த குழந்தையும் காணாத போயிடுச்சு, கொஞ்சம் காத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இவள் அழறா, இவள் அழறத பார்த்த உடனே
அங்க இருக்கிற கோபிமார்கள் ஆட்சிமார்கள் எல்லாரும் அழறானா என்ன ஆச்சுன்னு தெரியலையோ அதோட பாக்குறா என்னத்துக்குமா அழறேன்னு கேக்குறா ஐயோ கண்ணனை காணமே அப்படின்னு கண்ணனை காணுமா கண்ணனை காணுமான்னு சொல்லிட்டு அவளும் பாக்குறா எங்க விட்டு இருந்த என்னாச்சு அப்படின்னு இங்கதான் குழந்தைய விட்டு இருந்தேன் இங்க பார்த்தா குழந்தைய காணுமே இந்த காத்தடிச்சது கண்ணை மூடிண்டேன் கண்ணை திறந்து கொஞ்சம் காத்து நின்ற பிற்பாடு கண்ணை திறந்து பாக்குறேன்னு குழந்தைய காணும் காத்துல எங்க அடிச்சும் போச்சோ தெரியலையே அப்படின்னு யசோதா பிராட்டி சொல்றாளாம் அவள் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே யாருக்குதான் ஒரு அம்மா குழந்தைய காணும்னு தவிக்கச்சே அதை கேட்டுட்டு அப்படியா சரின்னு வாய்மூண்டு போவாளன்னா எல்லாருக்கும் அது மனசு கஷ்டமா இருக்கு இந்த முள்ள இருக்குதா அந்த முள்ள இருக்குதா எங்க இருக்கான்னு பாக்குற எங்க பார்த்தாலும் காணும் இது காணாததை பார்த்த உடனே இவள் அழகத பார்த்த உடனே அவ மொத்த பேருக்கும் அழுத வந்துருத்தான் ருதுகும் அனுபலபியனந்தசூனும் முதல்ல சொல்லி பாப்பா தேத்தரவ சொல்லி பாப்பா இருக்கிற கொச்சு தூரம் அந்த கோடியில இந்த கோடியில எங்க என்ன போயிட்டு தான் பாக்குறோம் பக்கத்து உள்ள போயிருக்கா பாக்குறோம் வாசல்ல இருக்கா பாக்குறேன்னுட்டு இப்படி இப்படி பாக்குறா எங்க தேடி பார்த்தாலும் அந்த குழந்தைய காணும் இது குழந்தைய காணும்னு உடனே இவ்வளவு அழறா இவளோடு சேர்ந்துட்டு அந்த கோபிமார்களும் சேர்ந்து அழறாளாம் மொத்த பேரும் அழறாளாம் ருதுகும் அனுபல பெனந்தகூனும் பவன உபாரத பாம்சு வருஷ வேகே அந்த காத்துனால வந்தக்கூடிய பாம்சு வருஷ வேகம் அந்த அங்க எல்லா இடத்துலயும் ஒரே தூளா இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு குறைஞ்ச பிற்பாடும் பார்த்தோம்னா இருந்த இடத்துல குழந்தைய காணும் திருணாவர்த்தாந்தரைய வாத்தியாரூப தரோஹரண்டு கிருஷ்ணம் நபோகதோ கந்தும் நாசக்மோ தூரி பாரபிருது திருணாவர்த்தனுடைய எண்ணம் என்னன்னாக்க இந்த குழந்தைய தூக்கம் போனோம் தூக்கம் போயிட்டு ஒசர தூக்கம் போயிடணும் ஆகாச வரைக்கும் எவ்வளவு தூரம் உண்டோ அவ்வளவு தூரம் அந்த குழந்தைய தூக்கம் போனோம் அங்கேருந்து கீழே போட்டோம்னாக்க அந்த குழந்தை கீழே விழுந்து அது பிராணனை விட்டுடும் அந்த குழந்தை இது கல் மேல அந்த குழந்தைய கீழே போட்டுடணும்னு தீர்மானம் பண்ணி இந்த குழந்தைய தூக்கம் போனான் இவன் தூக்கம் போகச்சே இந்த கண்ணன் என்ன பண்ற திருணாவர்த்தனுடைய கழுத்தை கட்டியமா கட்டின்றான் அந்த கட்டின்ற உடனே என்னாச்சு இவர் ஏற்கனவே பலுவாயிட்டு இந்த பலுவான போட்ட பிற்பாடு இது மேல பார்த்தோம்னாக்க இந்த கழுத்தை வேற கட்டின்ட்டாக்க பாறாங்கல்ல கழுத்துல கட்டிட்டு கணத்துல குதிக்கிற மாதிரி அழுத்தம் இவனுக்கு இவனால பேச முடியல இவனால மூச்சு விட முடியல கண்ணு அப்படியே குத்திட்டு போயிட்டு இது எல்லாம் பார்த்துட்டே இருந்துருக்கா ஒண்ணுமே பண்ண முடியல இவனால அப்படி அழுத்தம் அப்போ என்ன என்ன ஆச்சு திருணாவர்த்தனுக்கு திருணாவர்த்தன் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல தமஸ்மானம் மன்யமான ஆத்மனா குருமத்தையா கலே கிரகீத உத்ரஷ்டும் நாசக்ரோத் அத்புதார்பகம் எப்படியான இந்த கழுத்தை கட்டின் இருக்கிற இந்த குழந்தை கையை அப்படி பிரிச்சு விடுவோன்ட்டு பாக்குறான் அது கட்டியா பிடிச்சின்னு இருக்குது எவ்வளவு பண்ணாலும் அவனால அந்த குழந்தை கழுத்தை பிரிக்கவே முடியலையா வேற என்ன ஒண்ணுமே பண்ண முடியல கனகிரகணம் நிச்சயிஷ்டான் இந்த கழுத்தை பிடிச்சி அமைக்கிட்டாக்க வார்த்தையே வரப்போறது இல்லை கண்ணு பிதுங்கி போயிட்டு ஒன்னும் பண்ண முடியாது போயிட்டு அவனுக்கு பிராணமும் போயிட்டான் ஆகையால என்ன பண்றது இப்படி ஒரு சன்னிவேசம் அது அப்போ அங்கேருந்து தொபீர்னு கீழே விழுந்துட்டானா கலே கிரகீத உத்ரஷ்டும் நாசக்ரோ அத்புதார்பகம் கலகிரகண நிச்சேஷ்டா தைத்யோ நிர்கத லோச்சனா அவ்வக்த வாக்கிய நியபதத்து சகபால வியசுரூரஜே அவ்வக்த வாக்கியம் அவனுக்கு வார்த்தையே ஒன்னும் வராதவனாக இருந்திருக்கிறது அப்போ அங்கேருந்து பார்த்தோம்னா துபீர்னு கீழே வந்து விழறானா ரோதா கூலா ததனு கோபகணா பகிஷ்ட பாஷாண பிருஷ்ட புவி தேக மதிஸ்தவிஷ்டம் பிரைஷந்தஹந்த நிபதந்த மமுஷ்ய வட்சசி அக்ஷீணமேவச்ச பவந்த மலம் ஹசந்தம் இது மேல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி கீழே இருக்கிற கோபிகள்லாம் அழுதுட்டு இருக்கா அந்த சமயத்துல பார்த்தோம்னா திடீர்னு ஆகாசத்துல இருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மலை இன்னொரு மலை மேல வேற மாதிரி அங்க ஒரு குட்டியா ஒரு குன்னு மாதிரி ஒரு இடம் இருந்துதான் அது மேல துபீர்னு அந்த பாறாங்கல்ல மேல அந்த சரீரம் வந்து விழுந்துதான் திருணாவர்த்தனுடைய சரீரம் வந்து விழுந்துதான் ரோதாங்குலாக கோபகணாக கோபர்கள் கோபிகள் எல்லாரும் அழுதுட்டு இருக்கா
இது காணமே காணமேன்றதுனால அழுதுட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா வெளியில ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறை மேல பகிஷ்ட பாஷாண பிருஷ்ட புவி நிபதந்தம் அதிஸ்தவிஷ்டம் தேகம். அது மேல விழுது பெரிய ஒரு சரீரம், அந்த திருநாவர்த்த ராட்சசனுடைய சரீரம். ஏற்கனவே பூத்தனையனுடைய சரீரத்தை வெள்ளம் பார்த்திருக்கா, அதே மாதிரி திருநாவர்த்தனுடைய சரீரம். சரீரத்தோடு மாத்திரமில்ல, அது அப்படியே விழுந்துட்டு விழுந்து சதறிந்திருக்கு. அந்த சரீரத்து மேல அலம் ஹசந்தஞ்ச பவந்தம் பிரேட்சந்த, அந்த சரீரத்து மேல சீர்கின்றே விளையாடின்றான் கர்ணன். எத்த பார்க்கிறானோ அப்ப பார்த்தா புறம் யதா, இது புறம் யதம் தமந்தரிஷாத் பதிதம் சிலாயம் விசீர்ண சர்வாவயவங்கராளம். புறம் யதா ருத்ரசரேண வித்தம் ஸ்திரியோ ருதந்தியஹ ததிருஷு சமேதாஹ. ஒரு திருபுரத்தகன்னு ருத்ரனுக்கு பேரு. அந்த திருபுரத்தை அவர் அந்த திருப்புறம் அது ஒரு பெரிய வருத்தாந்தம். அந்த வருத்தாந்தத்தில் அதை அழிக்கச்சே மேலேருந்து அது மொத்தம் திருப்புறம் அந்தரிஷத்தில் ஒரு லோகத்தில் அவனே கட்டியிருந்தானா, மூணு புறத்தை இது பண்ணி அந்த ராட்சசனை அழிக்கச்சு அந்த திருப்புறம் மொத்தம் அழிச்சே எப்படி மேலேருந்து கீழே விழுந்ததோ அந்த மாதிரி இந்த ராட்சசன் கீழே விழுந்தானா அதை பார்க்கறானா. ஆதாய மாத்திரே பிரதிகிரிஷ்ய விஸ்மிதா கிருஷ்ணஞ்சதஸ்யோபரிலம்பமானம். அங்கேருந்து பார்த்தா அந்த கிருஷ்ணன் அந்த பெரிய ராட்சசம், அந்த ராட்சசம் மேல இப்படி எகிரி எகிரி குதிச்சுண்டு தவழ்ந்து விளையாடிட்டு இருக்காராம் பெருமாள். தம் சொத்தி மந்தம் புருஷாதனீதம் விஹாயசா மிருத்யு முகா பிரமுக்தம். இவெல்லாம் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அம்மா துபர்மா உன் குழந்தது இருக்கு அப்படின்னு அந்த கோபிகள் எடுத்து போய் யசோத பிராட்டின்ட்ட கொண்டு கொடுத்தாலாம். அந்த கொண்டு கொடுத்த உடனே யசோதைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே உயிர் போனது மறுபடியும் பழைச்சதாக அவ எல்லாரும் நினைக்கிறானா. மிருத்யுமுகாத் பிரமுக்தம்னு சொல்லிட்டு மிருத்யுமுகாத் பிரமுக்தம்னா மிருத்யுமுகம் வரைக்கும் யமலோகத்துக்கு, யமலோகம் தானே மிருத்யுன்னு நாம சொல்றோம், அது வரைக்கும் கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி வந்த மாதிரி வந்திருக்கும். அகோபுதா அத்புதமேஷ ராட்ச ராட்சதா பாலகா நிவர்த்தி கமிதோ அபிபாகமா. இந்த ராட்சசனத்துலேருந்து இந்த குழந்தை எப்படியோ தப்பிச்சுண்டு வந்தது, இதுக்கு என்ன காரணமா இருந்துருக்கோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாலாம். இதுக்கெல்லாம் நாம போன ஜென்மால, இந்த ஜென்மால நாம எது நல்லது பண்ணணுமோ கெட்டது பண்ணணுமோ நமக்கு தெரியல, போன ஜென்மாவில நாம பண்ண ஒரு புண்ணியம் இருந்துருக்க, அந்த புண்ணியம்தான் போன ஜென்மால நாம பெருமாளை நாம அர்ச்சனம் பண்ணமே அந்த அர்ச்சனத்தினுடைய பலன்தான் இந்த குழந்தை மிருதமான குழந்தை பழைச்சு போயிடுதுன்னு அர்த்தம். இவன் திருஷ்டியில அது குழந்தை கூடவே போயிடுதுன்னு தான் அர்த்தம். ஆனா அது போன குழந்தை திரும்பி உயிர்ப்பிச்சுட்டு வந்திருக்குன்னு சொன்னாக்க, எத் சம்பரேதா புனரேவ பாலகா திஷ்டியா சுபந்தூன் நமயன் உபஸ்திதான்னு இப்படி எல்லாராலையும் பார்க்கக்கூடியவனாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவனாக வந்திருக்கான்னு சொன்னாக்க, இது ரொம்ப ரொம்ப ஏதோ நம்ம பண்ண ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்கிரத்தம் தான்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாளாம். இப்படி சொல்லிட்டு இருக்கச்சே வசுதேவர் நந்தகோபர் மாத்திரம் சொன்னேரான் நினைச்சிருந்தேராம். நாம ஒரு சமயத்துல அந்த கம்சனுக்கு கப்பம் கட்டுவதற்காக போகச்சு இங்க ரொம்ப நாள் இருக்காத, கண்ணனுக்கு பெரிய ஆபத்துகள்லாம் நிறைய வருது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ திருவாயிர்பாடிக்கே போ, கோகுலத்துக்கே போன்னு சொல்லி சொன்னேர. அவர் சொன்னதெல்லாம் சத்தியமா இருந்துட்டு இருக்கிறது. துப்பாரு இப்ப திருநாவர்த்தன ராட்சசனை அவன் கம்சனை ஜெயவி கண்ணனுக்கு ஒரு அனர்த்தத்தை உண்டு பண்ண பிரயத்னப்பட்டு இருக்கான். ஏதோ கண்ணனுடைய ஒரு சக்தியோ அல்லது நாம பண்ண ஜென்மாந்தரத்துல சுக்கிருத்தமோ இந்த சுக்கிருத்தமோ தான் இப்படி நம்மளை பண்ண வச்சது. இந்த கண்ணன் நமக்கு கிடைச்சான், செத்து பொழைச்சிருக்கான் இந்த கண்ணன் அப்படின்னு வசுதேவர் நினைச்சுக்கிறேரான். இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு விஷயத்த இந்த இடத்துல மகர்ஷி சொல்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த குழந்தைய யசோத திராட்டி பார்த்துட்டு இருக்கச்சே ஒரு நாளைக்கு அந்த குழந்தைக்கு பால் போட்டின் இருக்கா, அதாவது தண்ணியும் குடிச்சுட்டு இருக்கா. பிரஸ்னுதம் பிராப்பய பாயையா மாச ஸ்தனம் ஸ்னேக பரிப்புலதா. அந்த குழந்தைய அணைச்சுண்டு அந்த குழந்தை பால் சாப்பிடுறது.
குழந்தை எல்லாம் பால் சாப்பிட்டதுன்னாக்கா சாப்பிட செய்ய தூக்கம் வந்துடும். அது தூக்கம் வந்துட்டுனாக்கா அதை அப்படியே கொண்டு விட்டுடுவார். அது வயிறு ரொம்பிட்டுனா அது தூக்கம் வர்றதுக்கு முன்ன அந்த குழந்தைய அது கொட்டாகி விடும். குழந்தை அந்த குழந்தைய இவா என்ன பண்ணுவான்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு இருப்பா. அம்மா அந்த குழந்தைக்கு பால் தண்ணியம் கொடுக்கச்சு அந்த குழந்தையினுடைய தலை முடிய இப்படி இப்படி தடவி விட்டுருப்பா. அந்த குழந்தை வாயை பார்த்துட்டு இருப்பா, அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு இருப்பா. இப்படிதான் பண்ணுவா. இது எதுவும் நானும் சொல்லல, மகரிஷி சொன்னதை தான் நான் சொல்றேன். நான் பிரஸ்னுதம் பாதம் பாய மாச ஸ்தனம் ஸ்னேக பரிப்ளுதாம் பீத பிராயஸ்த ஜனனி சுதஸ்ய ருச்சிரஸ்மிதம் முகம் லாலயதி ராஜன் ஜிரம்பதோ ததிருஷே ஜெகதி. அது எவ்வளவு பசி இருக்கோ பசி இருக்கிற வரைக்கும் சாப்பிடும், அப்புறம் குழந்தை சாப்பிடாது. அப்ப அது அநேகமா சாப்பிட்டு முடிச்சுடுத்து அந்த சமயம். அது பீத பிராயஸ்தன்னு அதெல்லாம் அப்படியே பிராக்டிக்கலா பேசுறதுதான் வந்து ஒரு விசேஷமே தவிர, இவெல்லாம் கவி இந்த சப்தம் போடணும் இந்த பதத்தை பிரயோகம் பண்ணணும்லாம் பண்ணவே இல்லை. இவ எல்லாம் பிரத்யக்ஷத்துல சேவிச்சவா. இது தேவைக்கு எசோத பால் கொடுக்குறாருனாக்கா அந்த பால் கொடுக்குற ஒரு சன்னிவேசத்தை மகர்ஷி தன்னுடைய கண்ணால பாக்குறாரு. மகர்ஷிக்கு அந்த இத்த காண்பிக்கிறேன் பெருமாள் தேவகிக்கு காண்பிச்ச மாதிரி மகர்ஷிக்கு காண்பிக்கிறேன். காண்பிச்ச உடனே அந்த சுக்கருடைய வாக்குல அப்படியே வருது, இந்த குழந்தை பசியோட பால் சாப்பிட்டு நான் என்ன திரும்பி பார்க்காதான். அந்த பாதி கொடுத்து பாதி சாப்பிட்டு பசி முக்கால்வாசி அடங்கிட்டோம்னாக்கா இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கும், அந்த பக்கம் வேடிக்கை பார்க்கும், அந்த மாதிரி பண்றதான் இந்த குழந்தை. பீதப்பிராயஸ்த ஜனனி சுதஸ்த ருச்சிரஸ்மிதம்னா இந்த குழந்தை சிரிக்கவும் சிரிக்கவும் அப்பதான் சிரிக்கிறதான். இது சிரிக்கிறதை இந்த சிரிக்கிறத பாக்குறான். முகம்ல அலையதி ராஜன் ஜிரும்பதோ ததிசே ஜெகத்துன்னா அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம் இந்த குழந்தை சிரிக்கச்சே பாக்குறது. அதை சிரிச்சது பாக்குறா, அது கொட்டாய் விடுறதான் இந்த குழந்தை. அந்த கொட்டாய் விட்ட உடனே அது உள்ள பாக்குறான். கம்ரோதி ஜோதிரநீகமாக சூரியந்து வன்னி ஸ்வசனம் புதிஷ்ட द्वीपान्नगंस्तद्दुहितृर्वनानि भूतानि यानि स्थिरजङ्गमानि सावीक्ष्य विश्वं सहसा राजन् सञ्जातवेपथुः सम्मील्य मृगशा वाक्षि नेत्रे आसीत् सुविस्मिता. அந்த வாயுள்ள பார்க்கறான் அந்த கொட்டாவி விடச்சே பார்த்தமானா சமஸ்த லோகமும் அந்த பெருமாளுடைய வாக்குல தெரியறதுதான், வாயுள்ள தெரியறதுதான். அதுதான் ஒரு பெரிய விசேஷம். என்ன வந்து ஜெகத் அந்தர்பூத பதார்த்தம் என்ன மொத்தத்தையும் பார்க்கிறா. கம்ரோதசி ஆகாசம் தெரிகிறது, ஜவா பிருத்வி பூமி, இது எல்லாம் அதுல இருந்துட்டு இருக்கான். அதுல அநீக்கமாக எல்லாம் எட்டு திக்கம் இருக்கு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லா தெய்வங்கள் இந்த தீபம் அந்த தீபம் எத்தனை உண்டோ அத்தனையும் அது உள்ள தெரியறதுதான். அந்த அத்தனையும் பார்த்தா அது உள்ளேயே பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கு, சரித்து இருக்கு, நதியெல்லாம் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, எல்லாம் அந்த லோகம் மொத்தத்தையும் அதை பார்க்கறான்னு பார்த்தா சாவீட்சி விஸ்வம் தாத்தா லோகம் மொத்தம் அது உள்ள பார்த்த உடனே யசோதா பிராட்டிக்கு ஒரு ஆச்சரிய வாழ்த்தான். என்னது லோகம் மொத்தம் இது உள்ள தெரியறதே அப்படின்னு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டான். அந்த நடுங்க ஆரம்பிச்சுட்டு நேத்திரே ஆசி சுவிஸ்மிதான்னா கண்ணை மெரல 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 பார்த்துட்டு இருக்காளாம். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறேன்னு சொல்றேன். இது என்னத்துக்காக யசோதா பிராட்டிக்கு காண்பிச்சேன்னா, தேவகிக்கு அவதாரம் பண்ண திசையிலேயே அந்த தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சொல்லச்சு, பெருமாள் நான்கு திருக்கைகளோடும் பெருமாளுக்கே ஸ்ரீவத்சலக்ஷ்மங்கள சோபிகோத்தபம்னு பெருமாளுக்கே உண்டான அசாதாரணமான சின்னங்களோட அவதாரம் பண்றேன். அப்போ அவளுக்கு பறக்கச்சேயே தெரிஞ்சு போறது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் தனக்கு குழந்தையா பிறந்திருக்காருன்னு தேவகிக்கு தெரியறது. யசோத பிராட்டிக்கு அது தெரியாது. யசோத பிராட்டி கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் ஐயோ மடியில குழந்தை விட்டுருந்தேன் அது காணமே இப்போ அப்படின்னா அழதான அழதா இவ நாராயணன் தெரிஞ்சுக்கலையாவோ. அவளும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் பெருமாள் இவனுடைய அந்த கொட்டாவி உடைச்சு அவ பார்த்துட்டே இருக்கா, இவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கச்சு. அப்போ அது உள்ள மொத்தத்தையும் நான் தெரிவிக்கிறதாக சொல்றாருன்னு சொன்னார். ஆழ்வார் சாதிக்கச்சு ஒரு சுவாரஸ்யமா வண்ணமாடங்கள்ல சாதிக்கிறார். என்னன்னா
கையும் காலும் நிமித்து கடாரனே பையமாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையமேழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு மாறுதல். குழந்தைய குளிப்பாட்டுற, இதுக்கு மின் பாசத்துல அந்த பெண்களுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறது, யசோதைக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறத பத்தி சொன்னா, அடுத்தது குழந்தைய குளிப்பாட்டுறது. அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுன்றது மங்கள ஸ்நானம் பண்றதுன்றது ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம் அது. அந்த யசோத பிராட்டி அந்த குழந்தைய குளிப்பாட்டத்தை கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாக்கு வழிக்கிறது, நாக்குல கொஞ்சம் அந்த சளிகளெல்லாம் சேர்ந்திருக்கும், அதுக்காக அதை வழிக்கணும். அந்த வழிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, சின்னதா ஒரு மஞ்சள் எடுத்து அந்த மஞ்சளால வழிக்கிறானாம். அதை சொல்லி கையும் காலும் நிமித்து கடார நீர் பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால், அந்த கைகளையும் கால்களையும் அந்த சீர்படுத்தி அந்த குழந்தைய குளிப்பாட்டுற விதமே அவளுக்கு தான் தெரியும். எல்லாருக்குமே அந்த குழந்தை குளிப்பாட்டு தெரியாது. அது மெய்ய அந்த முதல்ல ஸ்நானம் பண்ணி வச்சுட்டு சின்ன ஒரு பசுமஞ்சள், மிருதுவா இருக்கிற பசுமஞ்சளால ஐய நாவழித்தாளுக்கு அந்த நாக்க வழிக்கிறார். அப்ப வாயை திறந்துதானே நாக்க வழிக்க முடியும், அதுக்கு ஒரு வாயை திறக்கிறானாம். அந்த பிள்ளை வாயில் ஏழு வையம் கண்டாள், ஏழு வையத்தையும் ஏழு லோகத்தையும் கண்ண உண்டாள்னு சொல்லி சொல்றார். அந்த வாயுள்ள பார்த்து சர்வலோகங்களையும் கண்டவளாக இருந்துருக்கான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பிரகரணத்துல பின்னாடி சொல்றது, மிருத்போஜனம் மண்ணு சாட்டையா மண்ணு சாட்டையான்னு கேட்டாக்கிட்டு நான் மண்ணு சாப்பிடலன்னு சரி வாயை காமி பார்ப்போம்னு வாயை திறந்து பார்த்தா அப்ப வருதுன்றதையும் சொல்லி சொல்ல போறாரு இன்னொரு இடத்துல. இந்த மாதிரி அதிசயம் இங்க மகர்ஷி சொல்லச்சு, அந்த தண்ணிபானம் பண்ணச்சே குழந்தை கொட்டாய் விட்டது, கொட்டாய் உடைச்சு அந்த தோகம் மொத்தத்தையும் அந்த யசோத பிராட்டிக்கு கண்ணன் காண்பிச்ச அப்படின்னு தனக்குள்ள இருக்கிறதன்றத காண்பிச்சேன்னா, தான் கண்ணன் சாதாரணமானும் இல்லை, சாட்சா ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றத யசோத பிராட்டியும் தெரிஞ்சுக்கணும்னு தெரியப்படுத்தினேன்றத சொல்லி சொல்ற. இவ்வாறாக திருணாவர்த்த வருத்தாந்தமும் யசோத பிராட்டிக்கு விஸ்வரூப தரிசனம் காண்பிச்சதையும் நாம பார்ப்போம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.